ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன் கருவறையில் என் இதயம். உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ஆட்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம உன் கருவறையில் என் இதயம் ஸ்கிரிப்டோட எபிசோட் 37 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் அட் ஸ்னோ ட்ராப் ப்ளூம்ஸ் வில்லா. பாரு ரூம், பாரு அண்ட் ஜெனி கான்வர்சேஷன். ஜெனி: பேபி ப்ளீஸ் வரி பண்ணாதடா, எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாமே நல்லா தான் நடக்கும். இப்போ நீ ரிலாக்ஸாக ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணு. பாரு: ஓகேடா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் பேச்சுலர் நைட். உன் லாஸ்ட் பேச்சுலர் நைட்டை நம்ம பார்ட்டி பண்ணணும்னு நினச்சது எல்லாமே இப்போ ஜஸ்ட் ட்ரீமாக போச்சு. இட்ஸ் ஆல் காட்ஸ் பிளான்ல. ஓகேடா, பாய், மிஸ் யூ. ஜெனி: மிஸ் யூ டூ, பாய். கால் கட் பண்ணதுக்கப்புறம் ஜெனி டல்லாக ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு பெட்டில் படுத்துட்டு கையை ஸ்டொமக் மேலே வச்சு கண்ணை மூடி பாப்பாவை இமேஜின் பண்ணுறான். அப்போ அவள் ஃபோன் ரிங் ஆகுது. கால் அட்டன் பண்ணிவிட்டேன். ஹாய் அதுல். அதுல்: ஹாய் பார்வதி, ஹவ் ஆர் யூ? பாரு: ஐ ஆம் குட், அண்ட் யூ? அதுல்: குட். ஆ, ஜெனி மேரேஜ்க்கு நீ ஆல்ரெடி ரீச்டா? பாரு: அது நான் போல. அதுல்: வாட், நீ ஜெனி மேரேஜ்க்கு போகலையா? ஐ கான்ட் பிலீவ். பாரு: ஹா அதுல், போக முடியலை. அதுல்: நீ போகலனா அவள் உன்னை கொலை பண்ண அங்கே வருவா, நீ சும்மா ஃபன் பண்ணாத. பாரு: இல்லை அதுல், இட்ஸ் நாட் ஃபன், அவளுக்கு தெரியும் நான் போகலன்னு. அதுல்: அவள் எதுவுமே சொல்லலையா போ? அப்படின்னு கேட்குறான். அவள் உன் மேலே கோவப்படலையா? பாரு: இல்லை. அதுல்: அப்படின்னா ஏதோ வேலிடான ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு: ஆ, நீ எப்போ போக போகிற? அதுக்கு அதுல்: டுடே நைட். நீ போகும்போது தான் நான் சேர்ந்து போகலான்னு நினச்சி உனக்கு கால் பண்ணேன். இட்ஸ் ஓகே, ஐ வில் மிஸ் யூ. பாரு: யூ கைஸ் என்ஜாய், ஐ டூ மிஸ் த வெட்டிங் பேட்லி, கன்வே மை லவ் டு ஹர், பாய். அப்படின்னு கால் கட் பண்ணுறான். பாருக்கு ஜெனியை ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஹாஸ்டலில் மேரேஜ் பிளான் பண்ணது எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. ஒரே சர்ச்சில் என் கூடவே ஷோன் பிரதர் ஆர் ஃப்ரெண்டை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம சேர்ந்து ஹனிமூன் போகலாம்னு எல்லாம் ஜெனி சொன்னது பாருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. பாரு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி அங்கே உட்காந்து யோசிக்கிறான். பாரு மைண்ட் வாய்ஸ்: இப்போ நானும் ஜெனி வீட்டில் இருந்தா நானும் மெஹந்தி வச்சுருப்பேன், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்கோம்ல. அப்போ அவளுக்கு ஆதி ஞாபகம் வருது. நைட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லி இன்னும் வரலையான்னு நினச்சிட்டே ஹாலுக்கு போகிறான். அங்கே மேகசின் படித்து சோஃபாவில் உட்காந்துட்டுருக்கா. சிவா ஆண்டி டின்னர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பாரு அடிக்கடி கிளாக்கை பார்த்துட்டே இருக்கா. பாரு மைண்ட் வாய்ஸ்: இனி ஆதி வராமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே அவள் கண்ணை மூடி சும்மா படுக்கிறா. ஆனால் தூங்கலை. ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே ஆதி உள்ள வராரு. ஆதி இஸ் மைண்ட் வாய்ஸ்: என்ன, எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டாளா? ரொம்ப க்யூட்டாக தூங்குறாளே, எப்படி இவளை எழுப்புறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளார சிவா ஆண்டி: கண்ணா அப்படின்னு கூப்பிட ஆதி: ஷ், சிவா ஆண்டி சவுண்டில் அப்படின்னு சொல்ல சிவா ஆண்டி சவுண்டில் பாரு கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஆதி முன்னாடி நிற்கிறாரு. பாரு மைண்ட் வாய்ஸ்: கனவா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே ஆதி: ஹாய், ட்ரீம் இல்லை, நான் தான். பாரு: எப்போ வந்தீங்க ஆதி? சாரி, நான் பார்க்கல. ஆதி: ஜஸ்ட் நவ். ஆமாம், நீ ஏன் இங்கே தூங்குற? பாரு: அது நான் உங்களுக்கு வெயிட்டு. ஆதி ஸ்மைல்ஸ் அண்ட் மைண்ட் வாய்ஸ்: எனக்கு தான் வெயிட் பண்ணேன்னு சொல்ல அவ்வளோ தயக்கம், பாவம் ரொம்ப ஷேமாக இருக்குது பார்க்க, டைவர்ட் பண்ணலாம். ஆதி: எனக்கு நல்லா பசிக்குது, லிட்டில் மன்ச்கின் கூட சாப்பிட்டு ஃபியூ டேஸ் ஆச்சு. சிவா ஆண்டி டின்னர் எடுத்து வைங்க. பார்வதி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாரு ஸ்மைல் பண்ணிட்டு கிச்சனுக்கு போகிறான். ஆதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிட்றாங்க. ஆதி மைண்ட் வாய்ஸ்: என்னாச்சு இவளுக்கு, ஏதோ ஒரு டல்னஸ், இல்லைன்னா ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாளே, என்ன ரொம்ப சைலண்ட், சம்திங் ராங். இனி என் மேலே இன்னும் வருத்தமாக இருக்காளா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆதி: பார்வதி என்னாச்சு, உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளமா? இல்லை. பாரு: இல்லை ஆதி, ஐ எம் ஓகே. அகைன் பாரு ஃபுட் சாப்பிட்றான். ஆதி: என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியா, நான் உன்னை இன்னும் ஏதாச்சும் டென்ஷன் பண்ணிட்டேனா? பாரு ஸ்மில்ஸ்: ஐயோ அப்படி இல்லை ஆதி, நத்திங். ஆதி: ஒன்றும் இல்லைனா பின்ன எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இன்றைக்கி, எப்போவுமே இப்படி இருக்க மாட்டேயே, ஃபுல்லி சைலண்ட் அண்ட் டூ டல் மூட்.
அப்பாரு. அது எனக்கு பேச மூட் இல்லை ஆதி, வேற எதுவும் இல்லை. ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன நினச்சி இவளுக்கு இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கா? கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டா, இல்லை ஹோம்சிக்னஸ்ஸா அப்படின்னு யோசிக்கிறாரு. அது பார்வதி, ஐ நோ நம்ம ரொம்ப க்ளோஸ் இல்லை, பட் உனக்கு ஷேர் பண்ணதுக்கு ஓகேனா ஷேர் பண்ணு. உன்னை டல்லாக பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. நீ ப்ராப்ளம் சொல்லு, சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா ஐ வில் ட்ரை. பாரு ஆதியை பார்க்குறா. அப்புறம் அவன் பிளேட்டை பார்த்துட்டே, டுமாரோ ஜெனி மேரேஜ் அப்படின்னு சொல்கிறேன். பாரு கண் கலங்குறா, ஐ ட்ராப் பிளேட்டில் விழுது. அப்புறம் பாரு கை வாஷ் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போய் பால்கனியில் உட்காடுறான். ஆதிக்கு அப்போ தான் ஜென்னி மேரேஜ் ஞாபகம் வருது. அவரும் ஃபுட் ஃபினிஷ் பண்ணாமல் எழுந்துக்கிறாரு. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆதி ரெண்டு கையில் ஏதோ எடுத்துகிட்டு பாரு ரூமுக்கு போகிறாரு. அங்கே பாரு இல்லை. அப்புறம் அவர் பால்கனி போகிறாரு. அங்கே அழுதுகிட்டு நிலவை பார்த்துட்ருக்கா பாரு. ஆதி போய் அவளுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் உட்காடுறாரு. பாரு வேகமாக கண்ணை துடைக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணிட்டே, நான் யாரோ சொல்வி கேள்விப்பட்டிருக்கேன், மூட் ஆஃப் ஆன டைமில் ஸ்வீட் சாப்பிட்டா மூட் அவுட் போயிடும்னு. பாரு, எனக்கு ஸ்வீட் சாப்பிட மூடு இல்லை ஆதி. ஆதி, ஐ நோ உனக்கு மூடு இல்லைன்னு, பட் திஸ் ஐஸ்கிரீம், அதுவும் டெண்டர் கோகோனட் ஃப்ளேவர், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பா, வெரி யம்மி, வேணுமா வேணுமா ட்ரை பண்ணி பாரு. இப்போ மூடு இல்லைனா கூட சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மூட் வரும், ஜஸ்ட் ட்ரை இட். பாரு ஆதி கையிலேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி கூல் கிளைமேட்டில் சாப்பிட்றான். பாரு மைண்ட் வாய்ஸ், ஆதி யூஆர் ரைட், ஐ ஃபீல் சம் ரிலாக்ஸ் நோ. ஆதி, ஃபீலிங் பெட்டரா அப்படின்னு கேட்குறாரு. பாரு, ஆ ஆதி தேங்க்யூ. ஆதி, எனி டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அவளை ரசிக்கிறாரு. பாரு, லைஃப் நிஜமாகவே அன்பிரடிக்டபிள் தான் ஆதி, எப்போது என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியலை. ஜெனி மேரேஜ்க்கு நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி ஆசைப்பட்டோம் தெரியுமா, ஆனால் இப்போ பாருங்கள், அப்போ நான் நினைக்கவே இல்லை அவன் மேரேஜை மிஸ் பண்ணுவேன்னு. ஆதி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், லைஃப் அன்பிரடிக்டபிள் தான், என்னை தவிர வேறு யாருக்குமே சரியாக தெரிய மாட்டுது. சரி, ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ணது போதும், இப்போ சொல்லு உனக்கு ஜெனி மேரேஜ்க்கு போகணுமா. பாரு, ஹா பட் ஐ நோ இட்ஸ் நாட் பாசிபிள். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு, நம்ம ஒன்றும் உண்மையாக ரொம்ப ஆசைப்பட்டால் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காரு. பாரு, அப்படின்னா? ஆதி, அப்படின்னா மேடம், லெட்ஸ் கோ ஃபார் த வெட்டிங், ஐ வில் டேக் யூ தேர் அப்படின்னு சொல்ல பாரு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கில் அவள் எழுந்துக்கிறான். பாரு, வாட் ஆதி, ஹவ் இட்ஸ் பாசிபிள், ஹவ் ஐ வில் ட்ராவல். ஆதி ஸ்மைல்ஸ், டெஃபினெட்லி வில் கோ, இட்ஸ் பாசிபிள், நான் டாக்டர் சாவே கிட்டே கேட்டேன், ஷீ டோல் நோ இஷ்யூ ஃபார் ட்ராவலிங், இட்ஸ் ஆல்ரெடி 3 months ஃபினிஷில், ஸோ நோ ப்ராப்ளம். பாருக்கு நம்ப முடியலை, சர்ப்ரைஸ்டு, அவள் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டை ஹாப்பியில் ஆதி டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஆதி ஷாக், அவருக்கு மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளை ஃப்ளைங் மோமெண்ட் தான், பாடியில் ஒரு கரண்ட் ரியாக்ஷன் வேறு. ஆதி ஹக் பண்ணனால ஃபுல்லி ஃப்ரீஸ் மூட். பாரு, தேங்க்யூ ஸோ மச் ஆதி, ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, ரியலி ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. அப்போ தான் அவளுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு ஞாபகம் வருது, அவள் விலகிறான். பாரு, ஐ எம் சாரி ஆதி, நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறான். ஆதி ஸ்டில் இன் சர்ப்ரைசிங் மூடில் தான் இருக்கார். பட் ரியாலிட்டிக்கு வந்து, இட்ஸ் ஓகே பார்வதி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூர் ஹாப்பினஸ், ஓகே சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, லாங் டிரைவ், ஸோ மிட் நைட்டில் போனால் அப்போ தான் மார்னிங் மேரேஜுக்கு டைமுக்கு ரீச் ஆக முடியும். தேவையானதை பேக் பண்ணிக்கோ, ஏதாவது வேணும்னா சொல்லு, ஐ வில் ஹெல்ப் யூ, மெடிசன்ஸ் மறக்காமல் எடுத்து வச்சிரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். பாரு ஹாப்பியாக, ஓகே ஆதி, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு ரெடியாக போகிறாரு. பாரு ஹாப்பினஸ்ல ஜெனிக்கு கால் பண்ணி சொல்லலாமா, இல்லை வேண்டாமா, இல்லை சர்ப்ரைஸாக இருக்கட்டுமா, அப்போ தான் நாளைக்கு சர்ச்சில் என்னை பார்த்து அவள் ரொம்ப ஹாப்பி ஆகுவான்னு யோசிச்சுட்டு இருக்கா. பாரு அவசரமாக ரெடியாகிட்டு ஹாலுக்கு வரா. மேலே ஆதி வரானு பார்த்துட்டே இருக்கா. ஃபியூ மினிட்ஸில் ஆதி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு வராரு. இன்றைக்கி ஆதி டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் தான் வியர் பண்ணியிருக்காரு. ஆதி, ஸோ ஃபாஸ்ட், இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டியா? பாரு, ஹா ஆதி, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் ஆதி, என்னை பார்த்தா? பாரு கண்டினியூஸ், என்னை பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுதா? லிட்டில் மன்ஸ்க்கு என்ன வெளியே தெரியுறாரா? ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி, நோ டோன்ட் வரி, லிட்டில் மன்ஸ்கின் இருக்கிறது இப்போது தெரியாது. பாரு, அப்போ சரி போகலாமா, டைம் லேட் பண்ண வேணாம், நான் சிவா ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஆதி சிவா ஆண்டியை டிரைவர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு, நம்ம வரும்போது திரும்பி போய் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். பாரு, என்கிட்ட சொல்லவே இல்லை.
ஆதி, ஜெனி மேரேஜ்க்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சினா உங்ககிட்ட சொல்லலை. சரி போகலாமா, பாரு ஹாப்பியாக போகலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே காரில் ஏறி போகிறாங்க. அந்த வேளை பாரு நல்லா தூங்குறான். ஆதி சீட்டை கம்ஃபர்டபுள் பண்ணி அவளை நல்லா படுக்க வைக்கிறாரு. அப்புறம் அவனும் ஸ்லோவாக டிரைவ் பண்ணுறாரு. பெங்களூர் டு சென்னை லாங் டிரைவ். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் சென்னை ரீச் ஆகுறாங்க. ஆதி கார் நேராக அவங்க ஹோட்டலுக்கு போகுது. பாரு அப்போ தான் கண் முழிக்கிறான். ஆதி, குட் மார்னிங். பாரு, குட் மார்னிங் ஆதி. ஆமாம், சென்னை ரீச் ஆகிட்டோமா? ஆதி, ஆமாம், நம்ம இப்போது என் ஹோட்டலில் தான் இருக்கோம். இங்கேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜெனி மேரேஜ் பிளேஸ்க்கு போகலாம். பாரு ஸ்மைல்ஸ். ஓகே ஆதின்னு சொல்கிறா. ஆதி பாரு ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஆதி மேனேஜர்கிட்டேருந்து கீ வாங்கிட்டு அவர் பர்சனல் சூட் ரூமுக்கு போகிறாரு. பின்னாடியே பாருவும் போகிறான். ஆதி, பார்வதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஐ வில் ஆர்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஆதின்னு சொல்லிட்டு பாரு ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறான். ஜெனி கூட பர்ச்சேஸ்க்கு போனப்போ அவள் வாங்கின ஒரு எலங்கண்ட் பீச் பேஸ்டல் கலர் சாரீ, அதுக்கு மேட்சான சிம்பிள் ஆர்னமெண்ட்ஸ். அப்போ அவளுக்கு ஜெனி கால் வர பாரு ஸ்மைல் பண்ணிட்டே, ஹாய் கல்யாண பொண்ணு, எப்படி இருக்க? ஜெனி சேடா, ஐ மிஸ் யூ பேபி, எனக்கும் ஞாபகமாகவே இருக்குது. ப்ளீஸ் ஒரு வாட்டி ஆதிக்கிட்ட கேட்டு பாருண்டா, அட்லீஸ்ட் ரிசப்ஷன் டைமில் ஆவது வர முடியுமான்னு. பாரு, இல்லைடா நான் ஆதிக்கிட்ட கேட்டேன், அவர் விடலை. ப்ளீஸ் பேபி, நீ டென்ஷன் ஆகாமல் அழகாக ரெடியாகி சர்ச்சுக்கு போ. அதுல்கிட்ட எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லு, நான் உன் கூடவே தான் இருக்கேன்டா. ஜெனி, எனக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ், உனக்கு இல்லவே இல்லைல்ல. போடி போடி பேபி, பாய் அப்படின்னு சொல்கிறான். பாரு சிரிச்சிட்டே கால் கட் பண்ணுறான். பாரு, ஃபியூ மினிட்ஸ் பேபி, ஐ வில் பி தேர். அப்போ தான் அவள் ஏதோ நோட் பண்ணுறான். ஷீ இஸ் டோட்டலி ஷாக்டு. ஆதி அப்படின்னு கூப்பிட்றான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.